ஹாய் ஐஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் உங்களை பார்த்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோசூர் டு பெங்களூர் நான் அனுப்பியிருப்பேன்ல, ஸோ அது அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி சென்னைக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். 29th of December நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து நாளைக்கு நான் வந்து ட்ரெயினில் ஏறலான்னு பார்த்தேன். பட் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? 29th of December, இன்னைக்கு 31st December, ஓகே 29th December பிளான் பண்ணலாம்னு பார்த்தேன். அதாவது ஒரு புது பஸ் கேஎஸ்ஆர்டிசியில் இதில் பிளான் பண்ணனா சட்டுன்னு எனக்கு ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். அந்த டைத்தில் ஒரு மார்னிங், ஜஸ்ட் மார்னிங்கில் சரியாக தான் இருந்தேன் சரிங்களா. என்னமோ உனக்கு என்னமோ ஒரு காய்ச்சல் மாதிரி வந்துச்சு, அது இதுன்னு உனக்கு வந்துச்சு. சரி ஓகேன்னு கேன்சல் பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிவிட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். 5th January நான் இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னைக்கு போகிற போனான். அதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு என்னது பொருள் வாங்கியிருக்கேன் என் சென்னைக்கு வாங்குறதுக்கு. என்னென்னா ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். இப்போ நான் எடுத்துட்டுருக்கிறது, இப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு வியூ இருக்குல்ல, அது ஒரு இன்னொரு ட்ரைபாட். பட் அந்த ட்ரைபாட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ஓகேங்களா? அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, பட் ஸ்டில் நான் வந்து எடுக்கிற கஷ்டமாக இருக்கணும். அது கூட நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது, வெறும் வீட்டுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இப்போ நான் இப்போ சப்போஸ் நான் ட்ரெயின் வீடியோஸ் எடுத்துக்கிட்டேங்கன்னா, ட்ரெயின் வீடியோஸில் நான் ஃபோனில் வந்து சைடில் இப்போ வெளியில் சைடில் நினைக்க கிடக்குன்னு ஃபோனில் கீழே விழுந்ததுனால நான் ஒரு ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாட் வாங்கினேன். பட் ஆக்சுவலி இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். பட் அமேசான் ஃபுல்லாக பேக்கேஜ் வாங்கி அமேசான் ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி நான் இதை எடுத்திருந்தேன். இது என்னெல்லாம் கெஸ் பண்ணுங்கன்னு தெரியுமா? என்னென்னா ஒரு உலாஞ்சி கேமரா ட்ரைபாட். இது உலாஞ்சி கேமரா ட்ரைபாட்னா ஃபோன் ஹோல்டரோட ஓட இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நான் காட்டுவா, சூப்பராக இருக்குல்ல? இது ஆக்சுவலி ஒரு ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாடு, இப்படி தான் இருக்கும். இப்போ சப்போஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். ஸோ உலாஞ்சி ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாட், ஓகே. உலாஞ்சியோட பிராண்டிங் இந்த மாதிரி உலாஞ்சியோட பிராண்டிங் இருக்குது. ப்ளஸ் இது வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி வீடியோ ஆக்சசரிஸ் இல்லாட்டி ஃபோட்டோக்காண்டி உங்களுக்கு இது உங்களுக்கு செல்ஃபி ட்ரைபாட செல்ஃபி எடுக்கிறது கூட செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோமா? ஓகே அன்பாக்ஸ். இது ஆக்சுவலி ஃபோன் ஹோல்டரோட ஆட் ஆகுது. ஃபோன் ஹோல்டர் ஆட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் உங்களோட மைக்கு ப்ளஸ் மைக் அண்ட் இது அவங்களோட மைக் பண்ணலாம். ப்ளஸ் கோல்டு ஷூ மவுண்ட். அது என்ன கோல்டு ஷூ மவுண்ட்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறீங்க சரிங்களா. எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் சரி எனக்கு கீழே எனக்கு காட்டணும், எனக்கு கீழே என்னோடய ஃபோன் வந்து கீழே காட்டணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்காக காட்டுறதுக்கு ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த நான் காட்டுறேன் இப்போ இந்த சர்ஃபேஸ் தெரியுதா? இந்த ரெட் கலர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், அது ரொட்டேட் ஆகும், 360 degree ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான். ப்ளஸ் இது ஆக்சுவலி உலாஞ்சி MT11 பிராண்ட். நான் MT11 பேக் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் அமேசான் கீழே லிங்க்ஸு அந்த லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆக்சுவலி இதோட காஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 1199 rupees, ஓகே. பட் ஆக்சுவலி இது ஆல்மோஸ்ட் 1200 வருது. பட் இது 2000 கீழே வருதுனால ஒரு கம்மி, இது ஒர்த்தாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டு ஒரு 4.6 ரேட்டிங் எனக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக இது வாங்கிக்கலாம். இது ப்ளஸ் ஏன்னா இது ப்ளஸ் ஃபோன் ஹோல்டரோடு வருது. ஏன்னா இது ஆக்சுவலி இந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட தான் வருது. பட் நான் இது சாம்சங் யூஸ் பண்ணுறேன். பட் அது கேலக்ஸி S10 வருது. பட் என்னோடய ஃபோன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் கேஸ்னால என் ஃபோன் உடஞ்சிருது. பட் இது கிளியராக இருக்குது, எனக்கு ஒன்றும் உடையலை. ஸோ பட் ஆனால் நீங்கள் கேஸோடு ஏற்றுட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் இதே என்ன மாதிரி ஒரு ஃபோன் எடுத்துருந்தீங்கன்னா இந்த கேஸ் எத்தே ஆகணும் நீங்கள். எனக்கு ஏன்னா இது என்னோடய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ON7 Pro. ஸோ நீங்கள் வந்து என் ஃபோன் கேஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். நீங்கள் அது வாய்ப்பே இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கேஸோடு எடுத்துக்க கேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
பட் எனக்கு என்ன பயம்னா எனக்கு கீழே விழக்கூடாது, அதே சமயத்தில் என் ஃபோன் பிரேக் ஆகக்கூடாது. அதுதான் என்னோட சேஃப்டியாக நான் எடுக்கிறேன். பிகாஸ் எல்லாம் புது பஸ்ஸும் எடுக்கிறேன், அதனால எடுக்கிறேன். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோமா? ஃப்ளெக்சிபிள் டைபாட் MT11 எடுக்குது, எடுப்போம், போகிறோம், எடுப்போமா? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஃபோன் ஹோல்டரோடு வருது, ப்ளஸ் சூப்பராக வரும், ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாடோட வரும், எடுப்போமா? வர மாட்டேங்குது. இதோட ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேட், நம்ம வழக்கம் போல் ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேட் வருது. ஓகே, அதுக்கு பின்னாடி உள்ளாஞ்சி ஒரு அதுக்கு ஒரு இது ஆக்சுவலி ஜாப்பனீஸில் தானே பண்ணிக்கிறாங்க. ஸோ எடுப்போமா? எஸ், நம்மளோட புது ட்ரைபாட் இதை தான், இது வச்சு தான் நம்மளோட வீடியோஸ் எடுக்க போகிறோம். ஓகே, இதுதான் இதுதான் நம்மளோட ட்ரைபாடு. இது ஆக்சுவலி ஃப்ளெக்சிபிள்னு சொல்லியிருந்தேன், ஃப்ளெக்சிபிளாக இருக்குதும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இது இன்சர்ட் பண்ணலாம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவோட கேமரா வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டிஎஸ்எல்ஆர் இருக்குல்ல, டிஎஸ்எல்ஆர் வச்சு, டிஎஸ்எல்ஆர்னா கேமரான்னு சொல்லுங்க, டிஎஸ்எல்ஆர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன், இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு வாங்குறீங்க, ஆனால் எனக்கு ஃபோன் ஹோல்டர் வர தெரியலன்னா ரொம்ப ஈஸிங்க. இப்போ இதுக்குள்ளே இன்சர்ட் ஆகும். இப்போ சப்போஸ் இதுக்குள்ளே என்னதான் இதுக்குள்ளே ஒரு இங்கே இது தெரியுதா, இது தெரியுதா? இப்போ சப்போஸ் இது தெரிய இது இருக்குது இல்லை, இதுக்கு ஆப்போசிட்டு இப்போ இது தெரியுதா, இந்த ஹோல் மாதிரி இதுக்குள்ளே இது இதுக்குள்ளே இன்சர்ட் ஆகும். அது இன்சர்ட் வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஹோல்டர் வந்துடும். ஓகேங்களா, இப்போ புரியுதா? ஸோ இது இப்படி தான் நீங்கள் ஃபோன் ஹோல்டர் எடுக்கலாம். ஓகே, இது இப்போ உங்களுக்கு வேணாம், எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, நான் கேமரா வச்சு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போனா நீங்கள் வந்து இப்படி வச்சு பண்ணலாம். வாழ கம்போல் க்ளோஸ் பண்ணிட்டு இதை வச்சு நீங்கள் உங்கள் கேமரா வச்சு அதுக்கு ஒரு ஹோல் இருக்கும்ல, அது வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கினேன்னு அவ்வளோதான். இதுதான் மெயின் ஒன்று. இல்லைனா எனக்கு கோப்ரோ Hero 7 இருக்குது, அது வச்சு நான் ஷூட்டிங் பண்ணோன்னா இது க்ளோஸ் பண்ணிட்டு தான் உங்களால் எடுக்க முடியும். நான் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறனால இது தான் எடுப்பேன், இப்படி தான் யூஸ் பண்ணி எடுப்பேன். ஸோ இது ஒயிட் ஆங்கிள் டிகிரியில் எடுக்கிறோம். இப்படி இது இன்சர்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் உங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க சரிங்களா, ஐஃபோன் வந்து எனக்கு ஐஃபோன் 15 Pro Max அப்படி ரீசெண்டாக அப்லோட் ஆகிருக்குல்ல, ஐஃபோன் 15 Pro Max அது ஐஃபோன் 15 Pro Max வச்சுருக்கேன், இல்லாட்டி ஐஃபோன் 15 வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதே யூஸ் பண்ணுங்கள். இது பிகாஸ் இது எல்லா ஐஃபோனுக்கும் இது செட் ஆகும் சரிங்களா. நான் என்னோடய சாம்சங் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா Galaxy S10, அப்போ உங்களுக்கு S10 தெரியுமா, ஸோ அந்த ஃபோன் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன், அப்படி பார்த்தேன் சரிங்களா, சாரி மறந்துட்டேன், பார்த்துட்டேன். அப்போ பட் இந்த ஃபோனில் என்னால் பண்ண முடியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நான் கொஞ்சம் எடுத்தேன். நான் அப்புறம் சில வீடியோஸ் எடுத்துருந்தேன். ஓகே, இப்போ ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாட், ஓகே, இது இப்படி வளைஞ்சு கூட இருக்கலாம், பண்ணலாம், இது மூணுத்துக்குமே பண்ணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஒரு வார்னிங் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இது வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இது உடஞ்சிரும் சரிங்களா. ஏன்னா இது ரொம்ப சோ ஹார்ம்ஃபுல், நீங்கள் உண்மையிலே நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உடஞ்சிங்கன்னா திருப்பி அதை ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் தெரியும்னா, இது வந்து நீங்கள் இதை வச்சு எடுத்தீங்கன்னா கடைசியில் உடஞ்சிரும், அப்புறம் உங்களால் யூஸே பண்ண முடியாது, திருப்பி இது பேப்பர் ஷாப்பில் தான் போட முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நான் வந்து வழக்கம் போல் இது வச்சு தான் நான் எடுப்பேன், ஏன்னா அதை அப்படி ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் குண்டா அப்படி மாதிரி கச்சா முச்சா இப்படி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. அதனால தான் நான் இந்த மாதிரி இப்படி எத்தனை, ஓகே இப்படி எத்தனை எனக்கு பரவாயில்ல கிடையாது. ஓகே, நீங்கள் இந்த சைடில் நீங்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ அந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல் இருக்குல்ல இதை வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். பாருங்க, இப்போ இன்சர்ட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணியாச்சு. ஆமாம், நீங்கள் பாருங்க, இன்சர்ட் பண்ணியாச்சுல, இன்சர்ட் பண்ணியாச்சு, இங்கே இன்சர்ட் பண்ணியாச்சா. இப்போ உங்களுக்கு வெளியே எடுக்கணும்னா, இப்போ நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ
நேராக புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும் ஓகேங்களா. ஏன்னா எனக்கே கஷ்டமாக இருந்துங்க உண்மையிலே நான் சொல்கிறேன். ஏன்னா இது உள்ளே வச்சுட்டு இப்போ தான் நான் நான் அமேசானில் வந்து January 29th தான் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா எனக்கு யூஸே பண்ணதில்லை. நான் இது உள்ளே இன்சர்ட் அணி தான் எழுந்துச்சிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நான் இது புஷே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் அதை கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் போட்டிருந்தேன். இப்போ தான் எனக்கு எடுக்க முடியுது. ஓகே எடுக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லாட்டி கேலக்ஸி S10 இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்லா இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் எப்படி கிடைக்குதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதுல கரெக்டாக, ஏன்னா இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா என்னை சென்னைக்கு போனேன்னா இப்போ எனக்கு கிடைக்காது சரிங்களா, எனக்கு ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாட் எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் இப்போவே வாங்கிட்டேன். இப்போவே வாங்கி போனோன்னா என்னால் 5th January என்னென்னா சென்னைக்குலாம் நல்லா ஷூட்டிங் பண்ண முடியும். நான் தான் சொன்னேன் நம்ம டேஞ்சியர் வெட்டிங் பிரியாணி நான் சொன்ன இது ட்ரை பண்ணுறதுக்காண்டினா இந்த சென்னைக்கு போகிறேன். அந்த சத்யம் தியேட்டர் நான் போகல. ஸோ சத்யம் தியேட்டரும் அங்கே பார்த்துட்டு அங்கே ஒரு நாளில் ரெண்டு நாளில் முடிச்சுட்டு திருப்பியும் நான் ட்ரெயினில் வரல, இந்த பஸ்ஸில் தான் வர்றேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு திருப்பி வரல ஆம்னி பஸ்ஸில் தான் போகிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட் பஸ் சைத்து வர போர் அடிக்குது, அதனால் முதலே கவர்மெண்ட் பஸ் போயிட்டு திருப்பி வரது ஆம்னி பஸ்ஸில் போயிடுறேன். அண்ட் ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஒரே ஒரு நான் ஃபஸ்ட்டு நான் போகிற வழியிலே நான் ஏசி ஸ்லீப்பர் அண்டு ரெண்டு க்ளூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஏசி ஸ்லீப்பர் போகிற வழியில் நான் ஏசி ஸ்லீப்பர். அதுக்கப்புறம் ரூட் வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் வழியே போகுது சரிங்களா. ஃபஸ்ட் டைம் சித்தூர் ரூட்டில் போகிறோம். ஓகே இப்போ அது அந்த ஒரு க்ளூ கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் டு பெங்களூருக்கு வந்து போகிறதுக்கு ஏசி ஸ்லீப்பர் அண்டு இதோட வந்து வீரா பாடி பில்ட் பஸ்ஸில் நம்ம போகிறோம் அண்ட் ஹோசூர் வழியாக போகுது. ஓகே இந்த ரெண்டு க்ளூ கொடுங்க, எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள் என்ன பஸ்ன்னு சரிங்களா. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம உள்ளஞ்சி ட்ரைபாட் வச்சு மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரப்போகுது. அடுத்தவங்களை சந்திப்போம்.